நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர். சிருஷ்டிகர்னா என்ன? என்னுடைய தேவைகளை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் செய்யறவர் அல்ல சிருஷ்டிகர். என் தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதை முன்னமே செய்து வைப்பவர் தான் சிருஷ்டிகர். அப்ப நீங்க இதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, ஆறு நாள்ல எல்லாவற்றையும் படைத்து ஒரு சம்பூரணத்துக்குள்ள ஆறாவது நாள் மனுஷனை நீங்க கொண்டு வந்தீங்களேப்பா, அதே போல என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ செய்து முடித்து விட்டீர். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம நம்புவோமா? நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா ஆரோக்கியங்கள், எல்லா சுகங்கள், எல்லா தேவைகளையும் யெகோவா தேவனே நீர், சர்வ வல்லவரே நீர், சிருஷ்டிகரே நீர், முன்னமே செய்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறப்பா, நான் நம்புறப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ரெண்டு விஷயத்தை நினைக்கணும். உண்டாக்கினவர் நம்ம இன்பமாய் இருப்பதற்காக தான் உண்டாக்கினார். அதே போல அவர் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். நமக்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டார். ஆமென். ஏற்கனவே அவர் செட்டில் பண்ணிட்டாரு, புதுசா செட்டில் பண்ண வேண்டியது இல்லை. சோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து